ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே அன்பான வணக்கம். நான் அர்ஜி ரமேஷ். இன்றைக்கு வந்து பிக் பாஸ் சீசன் 3 தமிழோட 56வது நாள், அதாவது கமல்ஹாசன் தோன்றுகிற ஒரு வார இறுதி நாள். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நேற்று மதுமிதா வந்து திடீர் என்று சொல்லி வெளியேற்றப்பட்டாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் அபிராமி வெளியேற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் அதை பற்றியும் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு வந்து இறுதியாக வந்திருக்கிற ப்ரமோவில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் கேட்குறாரு, எவ்வளவு பொறுமையாக நேர்மையாக இருந்த தர்ஷன் அடிக்கிறதுக்கு கதிரை தூக்குற அளவுக்கு இந்த இடத்துல இந்த வீட்டில் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு தூண்டி விட்டது யாரு, பத்த வச்சது யாரு, கற்பூரங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து உடனே கஸ்தூரி சொல்கிறாங்க, பற்ற வைக்கிறதுக்கு வத்தி குச்சி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இவ்வளவும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வத்தி குச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுமே உடனே கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது நம்ம வனிதாவை. சொல்லவே தேவையில்லை, வனிதா வந்ததுக்கு பிறகு தான் வீட்டில் வந்து ரணகளும் அதகளும் எல்லாம் நடந்துச்சு. எனவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அபிராமி எலிமினேட் ஆகியிருக்காங்கன்றது உண்மை. அது மட்டும் இல்லாமல் வனிதா வீட்டில் இதுக்கு பிறகும் இருப்பாங்களா அல்லது வெளியேற்றப்படுவாங்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த கற்பூரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட கவின், முகின், சாந்தி மற்றும் லோஸ்லியா, தர்ஷன் போன்றவர்கள் வந்து ஒரு பிரிவினையாக ஒரு டீமாக வந்து இருக்கிறது வந்து அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் கமல்ஹாசன் சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் மதுமிதா வந்து வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் காவிரி நதி சம்பந்தமான பிரச்சனை தொடர்பில் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நடைபெற்ற, அதாவது வியாழனும் வெள்ளியும் இடம்பெற்ற முக்கியமான